விளையாட்டுன்னு போயிட்டீங்கன்னா மது மாது சூதன் இறங்கிட்டீங்கன்னா காலி. நீ எவ்வளோ பெரிய சாதனை பண்ணாலும் காலி ஆகி போச்சு. ரெண்டு பேரும் ஒருத்தர் 72 வயசு போட்டால் 70 வயசு போயிட்டார். இந்த சின்ன பையன் சிவகுமார் 81 வயசு இருக்கிறான். எலக்ட்ரு இந்த சினிமாவில் நடிச்சதில் நமக்கு என்ன சக்கலான விஷயம்னா, இந்த யோகா என்ன கலர் படிச்சு கேட்பீங்க. நமக்கு சங்கீதத்துக்கு ஸ்நான பிராப்தி கிடையாது. எங்கள் ஊரில் வந்து கரண்ட்லாம் கிடையாது. இவங்கெல்லாம் வசியானாலுக்கு பெரிய போராட்டம் அவங்க அப்பெல்லாம் பண்ணாலுங்க. ஆமாம், முத்துராம் சாருடைய பெரிய ஃபேமிலி அது. நமக்கு வந்து ஊரில் வந்து கரண்ட் கிடையாது, பள்ளிக்கூடம் கிடையாது, டாய்லெட் கிடையாது, குடிநீர் கிடையாது. அப்படி ஊரில் பிறந்தாள் 11 பேர் படிக்க ஆரம்பித்து எல்லா பயிலும் ஓடி போய்ட்டு நான் ஒருத்தர் எஸ்எஸ்சி முடித்தாள். அப்போ ரேடியோவே கேட்காத ஆள் கூட்ட கர்நாடக சங்கீதம் தான் சொல்கிறாங்க. அவர் பாலச்சந்திரன், நான் என்ன சார் தப்புனே இல்லைனா ஒரு கை பார்த்துட்டு நான் நினச்சேன் உங்களுக்கு தயமுதே எடுங்க சார். அப்புறம் ஏசுதாஸ் வந்து சோரம்பெல்லாம் போட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. திடீர்னு இங்கேருந்து விசாகப்பட்டினத்துக்கு போட்டி போனாங்க. விசாகப்பட்டினம் போனால் நல்லா பாருங்கள், விசாகப்பட்டினம் வந்து 24 வயதுக்கு அலையடிக்கும். அப்படி அபூர்வமான ஊர் விசாகப்பட்டினம். சிந்துபரி இப்போ கூட கடைக்கு பாருங்கள், பயங்கரமாக அலையடிக்கும். அங்கே எல்லாம் குறைப்பிட்டு விசாகப்பட்டினம் நல்லா இங்கே வந்து திங்கக்கிழமை வியாழக்கிழமை 2 ஃப்ளைட் இருக்குது. நான் சொல்ல காலத்து 1985 இப்போ ஃப்ளைட் நிறையா இருக்கலாம். விசாகப்பட்டினத்துக்கு 2 ஃப்ளைட் தான் இருக்குது. திங்கக்கிழமை வந்து இறங்கியாச்சு. நல்லா போய் கடலை கூட போய் ஒரு பாரமலை ஏறி வச்சு சமணம் போட சொல்லிட்டேன். சமணம் போட உட்காந்தாச்சு. இப்போ டே சவுண்டு போடுறான். ஆடியோ போடனா ஜேசுதாஸ் டேப் இல்லை, பாட்டு டேப் கொண்டு வரல. கொண்டு வர பாட்டு இல்லைப்பா, இதான் வாரப்போ இன்னடா முட்டங்கடா, நீ இனிமே 4 நாள் சும்மா இருக்கண்டா அப்படின்ட்டு நான் என்ன பார்த்தேன். டே சிபா உனக்கு அது சொல்ல தெரியுமாடானார். நான் எப்படி சொல்லுவேன் டே சொல்கிறா என்னென்ன சார், நீங்கள் கேமரா ஸ்டார்ட் பண்ண துணி ஆட்டுங்க சார், நான் பார்த்துக்கிறேன். எங்கே உட்காந்துருக்கேன் நான் வந்து ஒரு ஃபலாங்க தூரத்தில் வந்து கடலுக்குள்ளே பாரமாக சம்பளம் போட்டு உட்காந்துருக்கேன். அது 10 மாதத்தில் இவர் ஒரு பலம் தூரம் அந்த வச்சுட்டு கேமரா ஆன் பண்ணிட்டு துணியை ஆட்டுறாரு. ஆட்டுவான்னு என்ன பண்ண, நீ சரி சா சா ச நீ சரி சா ச நீ சரி சரி சா சா ச நீ சரி சா ச பா மா பா மா கா மா ரி சாரி சரி கா மா கா மா ரி சாரி சா நீ சா நீ பா நீ பா நீ பா நீ பா நீ பா மா பா நீ பா நீ பா நீ பா ரி சரி 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 சா ரி சரி 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 சார் சாரி இருக்கா கமா மா பா கமா பா மா பா 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 நீ பா நீ சரி சனி மாசே மகா கணபதி கட்பணி சார் போ முடிச்சிட்டியா நீ அப்படின்னாரு. இதுக்கப்புறம் நான் ஊருக்கு போய் மெட்ராஸ் போயிட்டு ஜெயசுதாஸ் டேப் கொண்டாரு கூட ஆடியோ கொடுக்குறாரு சார், டைரக்ட் கொடுக்குறாரு. அதை போட்டுட்டு நம்ம சிங்க் பண்ணி பார்த்து லிப்பு சிங்க் ஆகுது. அப்போ எத்தனை நாள் நான் ட்ரைனிங் பண்ணிப்பேன் பார்க்கணும். நான் மொத்தமாக லிப்பு மட்டும் கொடுத்துருவேன்ட்டேன். பாட்டுக்கு நம்ம சம்மந்தம் கிடையாது. இங்கே வந்து போட்டால் ஜெயசுதாஸ் பண்ண டைமிங்கு என் லிப்பு மட்டும் சிங்க் ஆகுதுன்னா அப்போ எத்தனை பாட்டு கேஸ் பண்ணி பண்ணுவாங்க, அது எவ்வளோ ஹோல்டு பண்ண முடியுது. நல்லா இப்போ நான் சொன்ன சொல்ல வந்து 85 எங்கே இருக்குது கணக்கு போடு, 85 95 105 105 கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆக போகுது. மண்டை கூட இருக்குன்னா யோகா இந்த ஆள் பண்ண சொல்லிக் கொடுக்கலாமா, ஒழுங்காக கற்றுக்குங்க புரியுது உங்களுக்கு. இந்த யோகா எல்லாம் வந்து அதுதான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நடிச்சது போதும், இவங்கெல்லாம் குடும்பப்படுத்துனா போதுன்ட்டு இனிமேல் ஒரு டயலாக் எழுதி டயலாக் வேண்டாம், இவன் எழுதி கொடுப்பான் டயலாக்கு, அவர் டயலாக் ஷார்ட் கட் சொல்றாரு. உங்கள் வேலையை வேண்டாம் சங்காத்து வேணான்ட்டு 1965 ஜனவரி மாதம் 19 கும்பிடு போட்டேன். இனிமேல் அடிக்கிற முடியுமேட்டேன். அதுக்கப்புறமா தான் அந்த மேடை பேச்சுங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்தேன். மேடை பேச்சில் பெரிய மகத்தான விஷயம் என்னென்னு சொன்னால், 67 வயசில் கம்பராமாயணம் பேசினேன், 75 வயசில் மகாபாரதம் பேசினேன், எல்லாம் இன்டர்நெட்டில் இருக்குது. 81 வயசில் திருக்குறளை வந்து 4 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக பேசியிருக்கேன். நெட்டில் போய் பாருங்கள், சிவகுமார் திருக்குறள் ஓப்பன் பண்ணியான்னு 4 ஹவர்ஸ் நான் ஸ்டாப்பாக பேசியிருக்கேன். இது எல்லாமே இதில் வந்து தான். அப்போ இப்போ ஒரு பாட்டு சாரம பாப்பே சொல்கிறார், நீங்கள் வந்து எங்கள் ஊரில் மதுரையிலேருந்து கம்பராமன் பேசுனா சார் எனக்கு தெரியாது சார், கண்ணதாசன் பாட்டு ஒரு 10 தெரியும், பாதியார் பாட்டு தெரியும், கண்ணதாசன் கம்பராமன் ஒன்றும் தெரியாது, நீ தெரிஞ்சுக்கன்னு சொல்கிற சார் தெரியாது முடியவே முடியாதுன்னு சொல்லி கோயம்புத்தூர் புஸ்தகம் 1000 கொடுத்து 8 வால்யூம் இந்த மாதிரி சைஸ் பாருங்கள் புஸ்தகம் வாங்கி கொடுக்குறாரு. சும்மா விரிச்சு நடுவில் பார்த்தா விரிச்சேன், பார்த்தா விரிச்சா ஒரு பாட்டு வருது, வெய்யோ நோடி தன்மையனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ என் விடையாளோடும் இடையானோடும் போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மடைமுகிலோ ஐயோ இவன் வழி விரும்புவதோ அழியாடக்கூடிய. என்ன புரிஞ்சுது, ஓரளவுக்கு கண்ணால் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா எம்ஏ படித்தாலு கொஞ்சம் இது கொஞ்சம் சைடில் மேயறாள். யாராவது சொல்லுங்கள் டைரக்டர் வந்து சொல்லுங்கள் பாப்பா சார் இந்த பாட்டுக்கு என்ன ஆச்சு சொல்லுங்கள் பாப்பா. ஓகேவா, பூவிலோன் புதல்வன் மைந்தன் புதல்வை முப்புறங்கள் செற்ற சேவலோன் துணைவன் ஆன செங்கையும் தங்கை திக்கின் மாயெல்லாம் துளைத்து வெள்ளிமலை எடுத்து உலகம் மூண்டும் காவலோன் பின்னை காமவல்லியாம் கன்னி என்றாள். என்ன புரியும் உங்களுக்கு, 3 கோடி வாழ்நாடு முயன்றுடைய பெருந்தவம் முதல்வன் முன்னாள் 8 கோடி யாராலும் வெல்லப்படா என கொடுத்த வரமும் ஏழை திக்கோடும் உலக அணிந்து செருக்கடலை பொய்வலையும் தின்று மார்பில் 2 கோடி உயிர் பருகி புறம் போயிட்டு ராகவன் புனித வாடி. என்ன புரியும், இதையெல்லாம் 67 வயசு ஒரே வயசில் 10,000 பாட்டு இருக்குது. 10,000 பாட்டை 1,000 சுருக்கி 1,000 பாட்டை 100 பாட்டை ஆக்கி 100 பாட்டை நீ சொல்லும்போது உனக்கு மொத்த ராமாயண கதையும் வந்து விடுவோம். ஒன்றுமே வேண்டாம், நீங்கள் கம்பெனியின் காதலன் டேஷ்போர்ட் சிவகுமார் யூடியூப்பில் போய் பாருங்கள், 10 எபிசோடு அப்படியே இருக்குது. அதில் இது எல்லாம் பண்ண காரணம், அன்று இந்த நாக்கில் காஃபி டீ பட்டு 68 வருஷம் ஞாபகம் குழந்தைகளா பெரியவங்களை பற்றியவங்கள பெரியவங்களால் இனிமேல் திருத்த முடியாது. இனிமேல் காஃபி சேர்த்து போயிட்டு வாங்க விட்டுருக்கேன்.
குழந்தைகள் சொல்கிற குழந்தைகளாக இந்த நாள் காப்பி டீ போட்டு, அதனால் உங்களுக்கு பெரிய இழப்பான கேப்பிங் இல்லை. அதெல்லாம் ஒரு காரணம், காப்பி டீ கிடையாது, தண்ணி படம் கிடையாது, சிகரெட் படம் கிடையாது, பிற மாத தொலை கிடையாது. ரெண்டு பசங்கள்லாம் பார்த்து ஒரு பொண்ணு தான் பார்த்து அதோடு நிறுத்திட்டேன். புரியுது உங்களுக்கு? விளையாட்டு போயிட்டீங்கன்னா மது மாது சூதன் இறங்கிட்டீங்கன்னா காலி. நீ எவ்வளோ பெரிய சாதனை பண்ணாலும் காலி ஆகி போச்சு. சிவாஜி கணேசன் வந்து இனிமேல் உரத்தை சிவாஜி போல் நடிகை பண்ண முடியாது. எம்ஜி ராமச்சந்திரன் வந்து நாலாம் கிளாஸ் படித்த ஒரு மனுஷன் நாட்டை ஆண்டுட்டு போயிட்டார். அவர் 71 வயசில் போயிட்டார். அவர் சாதனை உலக சாதனை. சிவாஜி நடிகராக இருந்தது உலக சாதனை. ரெண்டு பேரும் ஒருத்தர் 72 வயசு போட்டு 70 வயசு போயிட்டார். இந்த சின்ன பையன் சிவகுமார் 81 வயசு இருக்கிறான். ஹெல்த்து ஒன்று தான் தகுதி, வேறு எதுவும் கிடையாது. நான் சிவாஜி கிடையாது, எம்ஜி கிடையாது, அவங்க பண்ண சாதனை வேறு. ஆனால் அவங்க வாழ முடியல, அவன் வாழ முடியாமல் நான் 10 எக்ஸ்ட்ரா வாழ்ந்துக்கினேன். இது எல்லாமே இந்த யோகா போட்டை பற்றி. தயவு செஞ்சு குழந்தைகளாக நல்ல பழக்கத்தோடு யோகா கற்றுக்க. நன்றி, வணக்கம்.